முட்டைய பிரி வைக்கலாமா அதற்கான தெளிவான விளக்கத்தை தான் இந்த பதிவில நாம பாக்க இருக்கோம் காய்கறிகள் பழங்கள் மிச்சமாகக்கூடிய உணவுப் பொருட்கள் ஸ்நாக்ஸ் வகைகள் அப்படின்னு பல வகையான பொருட்களை பிரிட்ஜ்ல வச்சுதான் பயன்படுத்துறோம் அந்த வகையில முக்கிய இடம் பிடிக்கக்கூடியது பால் மற்றும் முட்டை இந்த இரண்டையுமே கிடைச்ச வரமாவே நாம பாக்குறோம் பால் மற்றும் முட்டை வைக்கிறதுக்கு அப்படின்னு தனி இடம் பிரிட்ஜ்ல இருக்கு ஏன்னா பிரிட்ஜ்ல வச்சு முட்டையை பயன்படுத்தினா கிட்டத்தட்ட ஏழு முதல் பத்து நாட்கள் வரை அது கெடாம இருக்கும் இதுவே நாம வெளிய வச்சு அப்படியே பயன்படுத்தினா மூன்று அப்படி இல்லைன்னா நான்கு நாட்கள்ல அது கெட்டு போயிடும் அதனாலதான் முட்டையை நாம பெரும்பாலும் வாங்கி வந்த உடனே பிரிட்ஜ்ல வச்சிடுறோம் ஆனா முட்டைய பிரிட்ஜ்ல வைக்கலாமா கூடாதா அப்படின்றத பத்தி தெரியாமலேயே நாம வச்சு பயன்படுத்திட்டு இருக்கோம் உண்மையிலேயே முட்டைகளை பிரிட்ஜுக்குள்ள வைக்கிறது மிகவும் ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சிகள் சொல்லுதுங்க ஏன்னா முட்டையோட மேலோடுகள்ல சால்மோ நல்லா அப்படின்ற பாக்டீரியாக்கள் படிஞ்சிருக்குங்க இந்த சால்மோ பாக்டீரியா விலங்குகளோட குடல்ல வாழக்கூடிய ஒரு வகை நல்ல பாக்டீரியா தான் ஆனா இது விலங்குகளோட உடலை விட்டு வெளியே வந்துருச்சுன்னா மனிதர்கள் க்கு தீங்கு கூடியதுங்க முட்டையோட மேல் ஓட்டிலும் உட்பகுதியிலும் இருக்குமா உள்ள இருக்கக்கூடிய பாக்டீரியா முட்டையை நாம வேக வச்சோ பொறிச்சோ சாப்பிடும் அந்த சூட்ல இறந்துடுமா அதனால உடலுக்கு தீங்கு எதுவும் ஏற்படாது ஆனா முட்டையோட மேல் ஓட்டுல படிஞ்சிருக்க கூடிய இந்த பாக்டீரியா நாம பயன்படுத்துற வர உயிரோட தாங்க இருக்கும் அதே போல சாதாரண அறையினுடைய தட்பவெப்ப நிலையில இருக்கும் போது இந்த பாக்டீரியாக்களால இனப்பெருக்கம் செய்ய முடியாது அதுவே குளிர்ந்த ஈரப்பதம் மிக்க தட்பவெப்ப நிலையில இருந்துச்சுன்னா இந்த சால்மோன் எல்லாம் பல அடையுமா அதனால பெருடையுமா இருந்து எடுத்த உடனே சமைக்கும் போது இது நம்மளோட உடலுக்கு தீங்கு விளைவிக்குதுங்க உடல் மற்றும் வயிறு சம்பந்தமான நோய்கள் அதிகரிப்பதற்கு வாய்ப்புகளை உருவாக்குது அதனால முட்டையை வச்சு பயன்படுத்துவதை தவிர்ப்பதுதான் ரொம்ப நல்லதுங்க